Hi friends, Independence Day wishes to all of you. In our video, what are we going to do? Operation Shakti, that is what we are going to do. India's second nuclear test, Pokhran 2, that is what we are going to do. அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு இந்தியா வந்து ரெண்டு நியூக்ளியர் டெஸ்ட் பண்ணாங்க. ஒன்று 1974 அப்போ பண்ணாங்க, அப்புறம் இன்னொன்று வந்து 1998 அப்போ பண்ணாங்க. நம்ம 1998 அப்போ பண்ணாங்க, அதை தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அப்துல் கலாமும் வாஜ்பாய் அவர்களும் ரொம்ப பேசுகிறாங்க, மீட்டிங்லாம் கூடுது, டாப் சயின்டிஸ்ட்லாம் வராங்க. அப்போ வந்து அப்துல் கலாம் சார் வந்து டிஆர்டிஓட சீஃபாக இருக்காங்க, அவங்க வந்து சீஃப் அட்வைஸராக இருக்காங்க பிரைம் மினிஸ்டருக்கு. அப்போ இந்த பிரைம் மினிஸ்டர் வந்து வாஜ்பாய் அவர்கள் பிரைம் மினிஸ்டராக இருக்காங்க. வாஜ்பாய் அவர்கள் அப்துல் கலாம் சார் சொல்கிறாங்க, இந்த மாதிரி சார் எனக்கு வந்து ஒரு மாதம் டைம் கொடுங்க சார், ஒரு மாதம் டைமில் நம்ம இந்த பொக்ரான் டெஸ்ட்டை பண்ணிடலாம் அப்படின்றாங்க. இதில் இந்தியாவோட மெயின் எய்ம் என்ன அப்படிங்கிட்டே வந்து இது வந்து ரொம்ப சீக்ரெட்டாக இருக்கணும். யூஎஸோட சேட்டலைட் வந்து ஒன்று உலகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கும், அதை வந்து அப்துல் கலாம் சார் கேல்குலேட் பண்ணுறாங்க. அந்த டைமை கேல்குலேட் பண்ணிட்டு அது எப்போ வந்து இந்தியாவை பார்க்கல அப்படின்னு அந்த டைம் வந்து எப்போன்னு கேங்க வந்து மிட் நைட், அப்போ மிட் நைட் டுவெல் டு ஃபோர் அந்த டைமில் தான் வந்து இவங்க இந்த டெஸ்ட்டுக்கான அந்த வேலையை இந்த ரிசர்ச் எல்லா சயின்டிஸ்ட்டும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகே, அப்போ பண்ணுறாங்க. அப்போ வாஜ்பாய் அவர்கள் சயின்டிஸ்ட்லாம் கூடுது இதுமாதிரி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஏப்ரல் 10 அப்போ சொன்னாங்க ஒரு மாதம் டைம் கொடுங்கன்னு, கரெக்டாக மே 11 அன்னைக்கு பண்ணிட்டாங்க. நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த டெஸ்ட் பண்ணுறது எங்கன்னு கேட்டி வந்து பொக்ரான், ஏன் பொக்ரான்னு கேட்டிங்கன்னா, பொக்ரான் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா ராஜஸ்தானில் இருக்குது. ஜெய்சால்மர் டிஸ்ட்ரிக்டில் தான் அந்த பொக்ரான் இருக்குது. ஏன் பொக்ரான் எடுத்து சூஸ் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து பொக்ரான் வந்து பாகிஸ்தானுக்கு பக்கத்தில் இருக்குது, அப்போ தான் பாகிஸ்தான் ஒரு மிரட்டுற விதமாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒரு பாம் வெடிச்சதுன்னா, நம்ம ஸ்லாங்கில் சொன்னால் ஆட்டம் பாம், ஒரு ஆட்டம் பாம் வெடிச்சுன்னா அதோட ரேடியேஷன்ஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். அந்த ரேடியேஷன்ஸ்லாம் வந்து தார் டெசர்ட்கிட்ட கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் வந்து அந்த இடத்துல பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த இந்த மிட் நைட்டில் தான் பண்ணுறாங்க. மிட் நைட்டில் வந்து ஷாஃப்ட் பில்ட் பண்ணுறதா இருக்கும், ஷாஃப்ட் என்ன வந்து அதுக்குள்ளே தான் பாம்பு வைப்பாங்க, அண்டர் கிரவுண்டில் தான் வச்சு அதை வெடிக்க வைப்பாங்க. ஏன்னா மேலேயே வந்து வச்சா சர்ஃபேஸ்லேயே வந்து வச்சா ரேடியேஷன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், அதனால கீழே வச்சு வைக்கிறாங்க. அதோட எல்லாத்துக்குமே வந்து அவங்க கோடு வேர்டு தான் யூஸ் பண்ணுறாங்க. ஒரு ஷாஃப்டோட பேர் என்னென்னு கேட்டிங்கன்னா தாஜ்மஹால், இன்னொரு ஷாஃப்டோட பேர் வந்து கும்பகர்ணா, இன்னொரு ஷாஃப்டோட பேர் வந்து ஒயிட் ஹவுஸ் அப்படின்னு வைக்கிறாங்க. ரொம்பவே சீக்ரெட்டாக பண்ணுறாங்க, ஏன்னா வந்து இது வந்து யூஎஸ் இப்போ ஸ்பைஸ், அந்த யூஎஸ் அவங்க இந்தியன்ஸ் தான், ஆனால் வந்து யூஎஸ்கோ இல்லை பாகிஸ்தானுக்கோ வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம்பாங்க, அவங்களுக்கும் அதெல்லாம் வந்து தெரியக்கூடாது, அவங்களுக்கும் தெரியாமல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து சேட்டலைட், முக்கியமாக சேட்டலைட்டுக்கும் தெரியக்கூடாது, அதுவும் தெரியாமல் பண்ணுறாங்க. இப்போ அந்த சேட்டலைட் பகல் நேரத்தில் இந்தியா அந்த ராஜஸ்தான் அந்த டிஸ்ட்ரிக்ட் அந்த இந்த பொக்ரான் அந்த இடத்த பார்க்கும்போது அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் வந்து விண்டு வருது, விண்டு வந்து அந்த இடத்துல அப்படியே ஒரு பள்ளம் ஆயிடுச்சு, திருப்பி அப்படியே ஒரு மேடாக இருக்குது, அந்தமாரி தான் தெரியும். விண்டு எந்த டைரக்ஷன் வருதோ அந்த டைரக்ஷன் அப்படியே ஒரு குழி மாதிரி ஒன்று ஃபார்ம் பண்ணிட்டாங்க, திருப்பி அது அப்படியே இந்த விண்டு இந்த பக்கம் போதும் அந்த மாதிரி தான் அவங்க ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ஷாஃப்ட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே டிஃபென்ஸ் எஸ்டாப்ளிஷ் மாதிரி இருக்கணும், சரி ஏதோ டிஃபென்ஸ் கோர்ஸ் அவங்க ஏதோ பண்ணுறாங்க அந்த மாதிரி இருக்கணும். அப்துல் கலாம் சாரே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சயின்டிஸ்ட் மாதிரி இந்த ஒயிட் ஆப்ரான் அதெல்லாம் போட்டு போல டிஃபென்ஸ் யூனிஃபார்மில் தான் போனாங்க. அவங்க கோட் நேம் கூட வந்து மாற்றினாங்க, அப்துல் கலாம்ன்றது அந்த பேர் எல்லாமே மாற்றினாங்க, இந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த பாம்பு கோசம் அந்த ஒயர் கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து அதெல்லாம் வந்து செடிகள் வச்சு மறைக்கப்படுது. இப்போ நைட்டு ஒரு பொருள் எடுத்து எங்கே எடுத்தாங்களோ அதே பொருள் திருப்பி காலையில் அதே இடத்துல தான் இருக்கணும். அந்த டெக்னிக் அந்த சேட்டிலைட் வரது கூட இவங்க எல்லா ஒர்க்கையும் முடிச்சு காலையில் எப்படி இருந்தோ அதே மாதிரி ஆக்கணும். அப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு. நைட்டே வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க, டக்குன்னு அந்த சேட்டிலைட் டக்குன்னு எப்போ வருதோ அதுக்கேற்ற மாதிரி திருப்பி எல்லா ஒர்க்கும் க்ளோஸ் பண்ணிட்டு திருப்பி மார்னிங் அது எல்லாமே எந்த இடத்துல இருந்ததோ அதே மாதிரி வைக்கணும். திருப்பி இதே மாதிரியே போயிட்டே இருக்க, இது நான் இந்தியாவோட டாப் கேபினெட் மினிஸ்டர்ஸ்க்கு கூட தெரியாது, ரொம்ப முக்கியமான அவங்க கிட்ட மட்டும்தான் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் வச்சிருக்காங்க, வேறு யாருக்குமே தெரியல, அப்போசிஷன் பார்ட்டி யாருக்குமே தெரியாது, ரொம்பவே சீக்ரெட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் ஆயிடுச்சு, ஒரு மாதம் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி போயிட்டே இருக்கு, ஒரு மாதம் ஆயிடுச்சு, மொத்தம் 5 பாம்பு, ஒரு பாம்பு மூணு பாம்பு வந்து மே 11 அன்னைக்கு வெடிக்குது, திருப்பி ஒரு நாள் கேப் விட்டு திருப்பி மே 13 ரெண்டு பாம்பு வெடிக்க விடுறாங்க. அதுக்கப்புறம் டாப் மினிஸ்டர்ஸ் யாருக்குமே தெரியாது. இதில் முக்கியமாக செயல்பட்டது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஆர்டிஓ சீஃப் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள், அப்புறம் டாக்டர் சந்தானம் அவர்கள், அப்புறம் டாக்டர் சிதம்பரம் அவர்கள், அதுக்கப்புறம் அவங்களோட டீம், அவங்க தான் ரொம்ப சின்சியராக ஒர்க் பண்ணி இந்த ப்ராஜெக்டை ஒரு சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணி இந்த ப்ராஜெக்டை சக்ஸஸ்ஃபுல் ஆக்குனாங்க. இன்ஃபேக்ட் வந்து அமெரிக்காவோட இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர்லாம் அவங்களோட ரெக்கார்டில் எழுதி வச்சிருக்கு. இந்த பொக்ரான் டெஸ்ட்டில் வந்து அமெரிக்காவோட இன்டெலிஜென்ஸ் சிஐஏன்னு சொல்லப்படுற சென்ட்ரல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி வந்து ஃபெயில் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ஃபேக்ட் அமெரிக்கா என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் செகண்ட் நியூக்ளியர் டெஸ்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் வந்து உங்கள் மேலே சாங்ஷன்ஸ் போடுவோம் அப்படின்னாங்க. அதெல்லாம் வந்து எதுவுமே வந்து பொருட்படுத்தாமல் இந்த வாஜ்பாயின் கவர்மெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி காமிச்சிட்டாங்க. எந்த 5 கண்ட்ரீஸ் அப்போ வந்து நியூக்ளியர் வெப்பன்ஸ் வச்சுருந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா யூஎஸ்ஏ, யூகே, ஃப்ரான்ஸ், ரஷ்யா, சைனா, இந்த 5 கண்ட்ரீஸ் மட்டும் தான் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்தியா வந்து 6th
அந்த லிஸ்ட்ல வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பாகிஸ்தான் வந்து நம்மளுக்கு வந்து நம்ம பண்ணனால பாகிஸ்தான் அவங்க பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் பண்ணாங்க. கரெக்டாக நம்ம பண்ணி 17 டேஸ்க்கு அப்புறம் பாகிஸ்தான் பண்ணாங்க மே 11. அதுக்கப்புறம் இதெல்லாம் முடிச்சக்கப்புறம் அப்துல் கலாம் சார் கேட்குறாங்க, சார் பண்ணிடலாமா, டெஸ்ட் பண்ணிடலாமான்னு கேட்கணும். நீ வாஜ்பாய் பண்ணிடலாம் சார், எந்த டிலே எல்லாம் பண்ணிடலான்னு சொல்லிட்டு மே 11 ஆனது 3 பாம்பு வெடிக்குது. திருப்பி ஒரு நாள் கேப் விட்டு திருப்பி மே 13 ஆனது 2 பாம்பு வெடிக்குது. மே 11 அன்னைக்கு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் அப்துல் கலாம் சார், அப்புறம் டாப் சயின்டிஸ்ட், அதுக்கப்புறம் வந்து பிரைம் மினிஸ்டர் வாஜ்பாய் அவர்கள் கான்ஃபரன்ஸ் போகிறாங்க. இந்தியா வந்து இந்த மாதிரி செகண்ட் நியூக்ளியர் டெஸ்ட்டை பண்ணிடுச்சு, நாங்கள் வந்து யாரையும் யார் மேலேயும் இந்த நியூக்ளியர் டெஸ்ட் போடுறதில்ல, எதுவும் நாங்கள் பண்ண போகிறதில்ல, எங்ககிட்டயும் நியூக்ளியர் டெஸ்ட் இருக்குது அப்படின்னு காமிக்கிறதுக்கோஸ் தான் பண்ணோம் அப்படின்னாங்க. எல்லா கண்ட்ரிஸும் நம்ம வந்து அப்போஸ் பண்ணாங்க. சைனான்றேன், ரஷ்யா மட்டும்தான் ஒரே ஒரு நம்ம பெர்மனன்ட் ஃப்ரெண்டுனே சொல்லலாம், அவங்க மட்டும் தான் நம்ம சப்போர்ட் பண்ணாங்க. இந்தியா பண்ணது கரெக்ட் தான், அவங்க வந்து அவங்க செக்யூரிட்டி கோசம் பண்ணாங்க, இது ஒன்றும் தப்பே இல்லையே அப்படின்னு சொல்லி பண்ணாங்க. நீங்களே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்படி வந்து அமெரிக்காவோட சிஐ அவங்களோட இன்டெலிஜென்ஸை வந்து எப்படி ஏமாற்றி நம்ம பண்ணோம் அப்படின்ட்டு. இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.